அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானது, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. வரும் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் இந்த வாழன் இந்த வெள்ளி மிஸ் பண்ணலாம், அடுத்த வர வெள்ளியாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லானது, ஏன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு தாண்டி கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அசுரகுரு தேவகுருடைய தன்மை மற்றும் செவ்வாய் ராகுடைய தன்மை, இதில் உறவுகள், இழப்புகள், தோல்வி, மாற்றம், வெற்றி எல்லாம் மாறக்கூடிய காலம் வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும். ஏன்னா மனசு வந்து ரொம்ப பலமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து சில விஷயங்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கும். அது 10 லட்சமோ 1 கோடியோ 2 கோடியோ எவ்வளோனா இழப்பு ஏற்பட்டுருக்கலாம். அது வலி தயங்கரமாக வலி இருக்கும். இந்த தப்பு மட்டும் பண்ணாமல் இருந்தால் மாறி இருக்குமே. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், மீண்டும் அதை பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க, அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாதுங்க. மார்க்கெட் வந்து நேரமாக மாறும். அதே மாதிரி தான் ஒருத்தவங்க பணம் கொடுக்குறீங்க, அது அவன் திருப்பி கொடுப்பாங்கன்னு கேரண்டி சொல்ல முடியாது. இதெல்லாம் நெகட்டிவான விஷயமா எடுத்துக்கலாம், ஆனால் நீங்கள் கொடுத்த காசு உங்களுக்கு வந்துடும், அது கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு விஷயமே இதுதான், நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை முயற்சி பண்ணக்கூடாது. நம்ம கண்ட்ரோல் இல்லாத என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பைக் ஒருத்தனை கொடுக்குறீங்க, கார் ஒருத்தனை கொடுக்குறீங்க, இல்லை பணம் ஒரு 2 லட்சம் கொடுக்குறீங்க, 2 கோடி ரூபா பணம் கொடுக்குறீங்க, இல்லை பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறீங்க. இப்போ பங்குச்சந்தையில் லாங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் நான் குறையே சொல்ல மாட்டேன். பிரிட்டன் ஷேரு, ஐடி ஷேரு, இந்த மாதிரி வந்து லாங் டைமில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதை மறந்துடுறீங்க. அது மாட்டோம் உங்களுக்கு அதை மாதம் மாதம் 5000 10000 இந்த ரேஞ்சுக்கு போட்டு வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோடி கணக்கில் இருக்கும். நான் அதில் சொல்லவே மாட்டேன். டெய்லி ட்ரேட் பண்ணுறாங்க பாருங்க, இன்ட்ரா ட்ரேட், கால் புட் ஆப்ஷன், அதில் போய் இறங்க பார்த்து லாஸ் ஆக பார்த்து அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாதுங்க. அது சம்மந்தமான விஷயம் ஈடுபடக்கூடாது, ஓகேங்களா? இதெல்லாம் செவ்வாய் ராகுடைய தன்மை. செவ்வாயோட புதனோட டச் ஆக பார்த்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நரம்பு பாதிக்கும், மூல நரம்பு வந்து பாதிச்சுட்டே இருக்கும். அவங்களும் தான் எமோஷனாக இருப்பாங்க, எமோஷனாக ட்ரேட் பண்ணுவாங்க. 10000 விட்டுட்டா 10000 பிடிக்குன்னு சொல்லிட்டு 1 லட்சம் லாஸ் பண்ணுவாங்க. சில பேர் 1 லட்சத்தை விட்டு 1 கோடி வரைக்கும் லாஸ் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் அந்த அந்த சப்ஜெக்ட்குள்ளே போகாதீங்க. இப்போ செவ்வாய் ராகுடைய தன்மைக்கு மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ சொந்தக்காரர்களோ பக்கத்து வீடாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், எமோஷனை கொடுக்குறாங்கனாலே எமோஷனை கிரியேட் பண்ணிக்காதீங்க. அவர் விவரம் தெரியாமல் நம்மளை கோவப்படுத்துறாரு, இதுக்கெல்லாம் நம்ம கோவப்படலாமா அப்படின்னு இப்படி ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணும். அடுத்தது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த பணமோ பொருளோ அதை நினைக்காதீங்க. அடுத்தது உறவுகள். இந்த இடத்துல உறவுனை பார்த்து உங்கள் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, சகோதரர்கள், ஏதோ ஒருத்தவங்க ரொம்ப லாங்கில் இருக்கலாம், விட்டு போயிருக்கலாம், அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவாக இருக்கலாம், அவங்கள ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குங்க. ஒருவேளை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தீங்கனாலும் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. அன்னைக்கு மட்டும் நான் அதை மட்டும் அவங்க நல்லா பார்த்துருந்தோன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற குற்ற உணர்வு வேணாம், அது மேலும் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். முடிஞ்சு போன விஷயம் அதுக்குள்ளே நுழையவே நுழையாதீங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் நுழையாதீங்க, அந்த பழைய விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. ஸோ சப்ஜெக்டுக்குள்ளே வரேன் பாருங்கள். புதன், வேழன், வெள்ளி, இந்த புதன் செவ்வாயுடைய தன்மைன்றது, புதன்றது நரம்பு, செவ்வாயின்றது கோபம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், மீண்டும் அந்த அதை டச் பண்ணி தான் நான் போகிறேன். எமோஷனாக ஒரு முடிவு எடுக்காதீங்க, எமோஷன் ஆகாதீங்க. சுற்றி இருக்கிறவங்க என்ன தான் பண்ணாலும் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டாம். ஸோ வரும் வேழக்கிழமை வெள்ளிக்கிழமை, ஏன் அந்த வேழன் வெள்ளியை நான் முக்கியமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வேழன் வந்து குருங்க, வெள்ளி வந்து அசுர குருங்க. தேவகுருவும் அசுர குருவும் எப்பயுமே ஆப்போனண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அசுர குருவான ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தேவகுரு நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும், அதுதான் பணம். ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக உடனே நமக்கு இது வேணும், பெரிய பெரிய விஷயமாக நினைப்போம், தப்பே கிடையாது. ஆனால் உடனே வேணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் 100 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு நினைங்க, தப்பே கிடையாது. ஆசைகள் படணும், பேராசன்றது எதுவுமே தப்பே, பேராசன்றது இதே கிடையாது. ஆனால் உடனே கிடைக்கும்னு நினைக்கிறது தான் பேராசு. உடனே நடக்கணும், உடனே கிடைக்கணும், அடுத்த வாரமே எனக்கு நடக்கணும், அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போயிட்டாலே நம்ம வாழ்க்கையில் கவலை, ஏக்கம், பொறாமை, ஒரு விதமான உடல் ரீதியான உபாதைகள் இதெல்லாம் ஏற்படும். ஆசைகளே ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆசை பண்ணணும், தப்பு கிடையாது. ஆனால் அவசரப்பட்டால் தான் உடல் உபாதைகள் ஏமாற்றம் டென்ஷனை கொடுக்குது, அவசரப்படக்கூடாது. நான் உதாரணம் ஒன்று சொன்ன பாருங்கள், பங்கு சந்தையில் நீங்கள் 10 வருஷத்துக்கு லாங் டைமில் ஷேர் வாங்கி வைக்கிறீங்கன்றது, அது 1 லட்சத்தில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, 10 வருஷத்தில் ஒரு 12-13 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அது கோடியில் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட பங்குகளை வாங்கணும். ஆனால் நம்ம ட்ரேட் பண்ணால் 1 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் 1 நிமிஷத்தில் கிடைக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஆபத்து. நான் ஏன் இதையோடு கனெக்ட் பண்ணுறேன்னா,
இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் வேற ஒரு வீடியோல இதே விஷயத்த சொல்லியிருக்கேன். அகெயின் இதுலயும் சப்ஜெக்ட் தொடர்றேன். அந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் நிரந்தரமான வீடு, வாகனம், சொத்து, கார், இந்த மாதிரி விஷயங்கள் நிரந்தரமா இல்லாத தன்மையை கொடுக்கும். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபா சொத்து வச்சிருப்பாங்க, அவங்க வீட்டில் 800 சின்ன சின்ன கார் தான் இருக்கும், 2 கார் வச்சிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2000 பார்த்து எப்படி இருந்தாலும் 2022 இருப்பாங்க. ஆனால் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2015 2017 அப்படி இந்த ஷார்ட் பீரியடில் ஒரு 15-20 கோடி ரூபா சம்பாதிப்பாங்க. அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு பார்க்க பார்த்து மாதம் ஒரு 10,000 சம்பாதிக்கிறது கூட வழி இல்லாமல் இருக்கவங்களாம் பார்த்துருக்கேன். இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவசரம், உடனே கிடைக்கணும், எனக்கு எல்லாமே உடனே நடக்கணும், 20 கோடி வந்துருச்சு கவர்மெண்ட் இருக்கலாம்ல, இன்னும் 20 கோடி வேணும், இன்னும் 100 கோடி வேணும். அந்த அளவு வந்து வேக வேகமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் பிரச்சனைங்க. ஏன்னா உலகத்தில் 2வது பணக்காரர் வாரன் பஃபட் இன்றைக்கி ஒரு 5வது 6வது இருக்காரு, அது வேறு விஷயம். அவரே வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு பிறகு தான் 99% சொத்தை சம்பாதிச்சிருக்கார். 99% சொத்து அவரே வந்து 99% சொத்து 50 வயசுக்கு பிறகு தான் சம்பாதிச்சிருக்காரு. இன்னொருத்தவங்க ஷார்ட்டான பீரியடில் சம்பாதிச்ச உலகத்தில் இருக்கவங்க இருப்பாங்க. பட் வந்து ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்துக்கு முயற்சி பண்ணக்கூடாதுங்க, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு கையில் 2 கோடி ரூபா இருக்குது, 10 கோடி ரூபா சொத்தை வாங்கிட்டு கடன் வாங்கி இப்படி மாற்றி அப்படி கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்கள ப்ராப்ளம் இருக்கும். அதனால் பெருசு பெருசாக ஆசைப்படுறது தப்பு கிடையாது, அதுக்கான முயற்சி எடுக்கிறதும் தப்பு கிடையாது, அதை அடைவதும் தப்பு கிடையாது, கண்டிப்பாக அடையலாம். ஆனால் ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கக்கூடாது. எனக்கு சொல்கிற கேளுங்களா, நான் வந்து 5000 பேரை காப்பாற்றியிருக்கேன் வாழ்க்கையில், அதில் ஒரு 2000 பேர் விஐபிஸ். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 500,000 பேர் காப்பாற்றினா அது பெரிய சாதனையாக நினைக்கிறேன். 5 கோடி பேரை காப்பாற்றினா பெரிய சாதனையாக நினைக்கிறேன். அது வீடியோ மூலமாக தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியும். எல்லாருக்குமே நம்ம கன்சல்டிங் கொடுக்க முடியாது, எல்லாருமே பே பண்ணி அதை ஒரு சர்வீஸ் நம்ம வந்து கொடுக்க முடியாது. நான் எனக்கும் நேரம் இல்லை, ஏன்னா போன வாரம் அனுப்பினவங்களுக்கே இந்த வாரம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஜாதகம், இந்த ஜாதகம்லாம் கூட பார்த்து பணத்தை வீணாக்காதீங்க, என்கிட்ட கூட பார்த்து உங்கள் காசை வீணடிக்க வேண்டாம், அதையும் நான் சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுங்க. சரி, வர சப்ஜெக்ட் இன்னொன்று தாண்டி தாண்டி அதிலே போயிட்டு இருக்கேன்னா, இதெல்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் தான் இது. அதுக்கு தான் நான் வந்து இந்த சப்ஜெக்டை சொல்லிட்டு இருக்கேன். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் விடியும் காலை 4 மணிக்கு நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு 3 வரியில் உங்கள் வாழ்க்கையில் தேவையான விஷயத்தை எழுதுங்க. ஏன் பர்டிகுலர் 3 வரின்னு பார்த்து 3வது நம்பரை குறிக்கக்கூடியது குருவோடைய நம்பர். அந்த 3 வரியில் நீங்கள் எழுதும்போது அந்த ஃப்ரீக்குவன்சியை ஆக்டிவேட் பண்ணும். அப்போ ஒரு வரியில் நீங்கள் பாயிண்ட் எத்தனை பாயிண்ட் வச்சுக்கிங்க, அந்த 1 வரி, அடுத்து 2வது வரி, 3வது வரி, இந்த 3 லைனில் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருச்சுன்ற மாதிரி எழுதுங்க. ஆனால் விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்கை பார்த்து எழுதுங்க. ரொம்ப எளிமையான ஒரு சுட்சமும் இதை பண்ணும்போது அந்த விஷயம் ரொம்ப குயிக்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதுவும் வர வியாழக்கிழமை குருவோடைய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். குருவோடைய நாளில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அடுத்தது வெள்ளிக்கிழமையும் சேம் இதே ப்ராசஸ், ஆனால் அந்த டைமில் ரொம்ப முக்கியமாக 6 டைம் எழுதணும். தேவகுரு 3, அது குருவோடைய நம்பர், அசுரகுரு, வெள்ளி, சுக்கரனுடைய நம்பர், 6 வாட்டி எழுதணும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயத்தை எழுதுங்க. ஆனால் அந்த விளக்கை பார்த்து எழுதும்போது அந்த எனர்ஜி உங்களுக்கு ஹையாக இருக்கும். ஸோ இது வந்து ஏன் இந்த பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எழுதணும்னு கேட்டிங்கன்னா, அந்த சுக்கரனும் அசுக்கரகுருவும் அப்படியே நியூட்ரலைஸாக கொண்டு போகிறதுக்கு தான் இந்த பரிகாரம். பொதுவாக வந்து டெய்லியுமே நாங்கள் காலை விடிகாலையில் வந்து நான் இந்த ப்ராசஸ் சொல்லுவேன். இதில் நிறைய அட்வான்ஸ் லெவல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் எல்லாராலையும் பண்ண முடியாது. ஷார்ட்டாக இருக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம், ஷார்ட்டாக இருக்கணும், அது எல்லாரும் செய்ய முடியுதாக இருக்கணும். ரிசல்ட் ரொம்ப குயிக்காகவே கிடைக்கும், ஆனால் குயிக்காக கிடைக்கும்னு ஆசைப்படக்கூடாது, பேராசப்படவே கூடாதுங்க. நான் சொல்கிறேங்க, உடனே நடக்கணும்னு நினச்சா தொந்தருவுங்க, பொறுமையாக நிதானமாக இருங்க. என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களில் சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ்லேயும் டைரக்ட் மெசேஜ்லேயும், சில நேரம் ஃபோன் ஆஃபில் தான் மேக்ஸிமம் இருக்கும், அப்போ டைரக்ட் மெசேஜ்லேயும் நிறைய பாசிட்டிவான மெசேஜை பார்க்குறேன். ஆனால் இதெல்லாம் வந்து வீடியோ பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கையில் 0.5% தான் வருது. இன்னும் நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன், இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறேன்னா உங்கள்கிட்ட வந்து பாசிட்டிவான ஃபீட்பேக் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ்லேயோ டைரக்ட் மெசேஜ்லேயோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணுன்றது என்னுடைய விருப்பம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவுக்காக ஒரு சர்வீஸ் சார்ஜாக நீங்கள் ஏதாவது பே பண்ணணும்னு விருப்பப்பட்டால் அனுப்புங்க. இந்த QR கோடை பயன்படுத்தி அனுப்பலாம், கூகுள் பே, ஃபோன்பே,
பேடிஎம் இதில் எது வேணாலும் நீங்கள் அனுப்பலாம், உங்கள் விருப்பம் தான். எதுவும் கட்டாயம் இல்லை, ஏன்னா வீடியோ பார்க்குறது பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நான் வீடியோ சொல்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப வேல்யூவான விஷயங்க. ஜாதகத்தில் ராசி பலனுடைய தன்மையை நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, ஓகேங்களா? ஆனால் அதை விட மிக முக்கியமாக இந்த அமைப்புக்கு, உங்கள் ராசிக்கு இந்த பரிகாரம் பண்ணும்போது தான் அந்த சைக்காலஜிக்கல், நான் சைக்காலஜிக்கலாக பலன் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க. எல்லாமே ரிசல்ட் கிடைக்கணும், அதுக்காக மட்டுமே நான் அவனுடைய விருப்பம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.